சத்து அசத்தை பற்றி பேசும் நம் ஓங்கார குடிலாசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சத்து சுடப்பட்ட பானை, அசத்து சுடப்படாத பானை. அப்ப சத்து என்பது மூலகணால் உறுதியாக்கப்படுவது. சத்து என்பது மூலகணால் கொண்டுதான் அதை சத்து உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். மூலகள் தோண்டாவிட்டால் நிச்சயம் இந்த உடம்பு அழிந்துவிடும். அப்ப அதுக்கு என்ன வேண்டும்? பிராணாயாமம் பற்றியே அறிந்து கொண்டிருக்க வேண்டும். வெறும் பிராணாயாமம் யோகத்தை பற்றி இருந்தால் போதுமா? திருவுள் துணை வேண்டும். அப்போ ஞானிகள் ஆசி இருந்தால் நமக்கு உணர்த்தப்படும். ஞானிகள் தினம் பூஜை செய்யத்தான் நிலையில்லாதது ஏன் கண்டு மயங்குற மனமே அப்படின்னு சொல்லும். அப்போ நிலையில்லாதது என்று ஒரு நிலையில்லாதது என்று இது நிலையில்லாதது ஏன் கண்டு மயங்குற மனமேன்னு சொல்கிறதுக்கு உள்ளே தலைவன் இருக்க வேண்டும். ஏன் ரொம்ப வெறி பிடிச்சி அலைகிற மனமே, ஏப்பா விலையை வெறி பிடிச்சி அலைகிறேன்னு மனசு சொல்லணும். அப்போ தலைவன் எதை நம்ம விட்டு நீங்காமல் இருக்க வேண்டும். தலைவன் நீங்காமல் இருந்தால் தான் நம்ம லட்சியத்தை கடைப்பிடிக்க முடியும். அப்போ என்ன செய்ய வேண்டும்? தினமும் இல்லை தினமும் தியானம் செய்து வரணும். அப்போ உடம்பை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். பெற்றிருக்கிற மாடை பெற்றிருக்கிறோம். உடம்பை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு தான் இந்த எல்லாத்தையும் எல்லாத்தையும் நம்ம கடைப்பிடிக்க எல்லாரும் நடத்துவதே உடம்பை கெட்டிப்படுத்திக் கொள்ள வேண்டும். உடம்பை பற்றி அறியாமல் இல்லை எல்லாரும் நடத்தினால் ஏதோ அசைவ உணவு சாப்பிடுவது நினைப்பதால் நினைக்கும் போதெல்லாம் மணியோடு கூடுதல் உடம்பை விரைவாக விட்டவன் உடம்பை காப்பாற்றிக் கொள்ள தெரிந்தவன் சுத்த சன்மார்க்கவாதி. உடம்பை அதை விரைவாக செலவு செய்துவிட்டால் இந்த உடம்பை இந்த நிச்சயம் அவன் சன்மார்க்காக இருக்க முடியாது. உடலுக்கு உறைந்து உயிரியல் வரைந்து மனைவி அறிந்து இயற்கை செயற்கை அறிந்து அதோடுவே சென்று சோர்வு விடாமல் சளைக்காமல் அப்படி அது கொடுவே சென்று செல்ல விட்டு அது வாழ்வியல் சன்மார்க்க வந்தான். அப்போ உடம்பை பற்றி அறியாதவனுக்கு சன்மார்க்கத்துக்கு சம்பந்தமே இல்லை. உடம்பை பற்றி இருந்தால் தான் சன்மார்க்க முடியும். ஆகவே வாழ்வியல் சன்மார்க்கம் என்பது இதை நன்கு தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆரம்பத்தில் எனக்கு பேசக்கூடாதுன்னு செய்து வந்துச்சு, நான் இதை மீறி பேசிகிட்டு இருக்கிறேன். ஆகவே இந்த தலைவனுடைய அனுமதி இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறேன். வாழ்வியல் எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கிறேன். சன்மார்க்கம் மனிதனாக பிறந்தால் அவன் மோட்சகதி தேட வேண்டும். மோட்சகதி அடைவதற்கு திருவடியை தவிர வேறு வழி உபாயம் இல்லை என்று சொல்லி இந்த இதோட இன்றைக்கி நான் ஆரம்பத்தில் பேச நாங்கள் வரும்போதே பேசக்கூடாதுன்னு சொல்லிச்சு, இப்போ மறுபடியும் பேசன்னு சொல்லியிருக்காரு ஆசான். ஆகவே என்னுடைய அறிவுக்கு ஏற்றவாறு சில விளக்கம் சொல்லியிருக்கிறேன். அது குற்றம் குறையிற ஏன்னா போதிய கல்வி இல்லாதவன் அனுபவம் இல்லாதவன் எல்லாத்துக்குரிய அறிவு அனுபவம் இல்லாதவன் துறவுறத்துக்குரிய அனுபவம் இல்லாதவன் ஆகிய இரு வகையில் அனுபவம் இல்லாதவன் பேசியிருக்கிறேன். அதில் குறைய இருக்க தான் செய்யும். கட்டு உணர்ந்த பெரியோர்கள் பொறுத்துக்கொள்ளவன் முடிக்கிறேன். வணக்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.